ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் சுஸ்வாகதம். நீங்கள் கேட்டுட்டு இருக்குது கல்பந்து 18-63. எப்படியோ இந்த வேர்ல்டு கப்பில் குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அது சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது, பல ஏற்ற தாழ்வுகளோட பல ட்விஸ்ட்டோட முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிளேயர்னு சொல்கிற மெஸ்ஸி வந்து அர்ஜென்டினாவை அப்படி விளாடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கிறிஸ்டியானோட நல்லா தான் விளாண்டுருந்தார். திடீர்னு பார்த்தா அவர் ஒரு பெனால்ட்டி மிஸ் பண்ணிட்டாரு. போன தடவை வேர்ல்டு கப் வின் பண்ண டீம் ஜெர்மனி இந்த தடவை கண்டினியூஸாக ரெண்டாவது தடவை வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க கொரியா அடிச்சு வெளியே வைப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. 2002 இப்போ வரைக்குமே சாம்பியன்ஸ் யாருமே குரூப் ஸ்டேஜை கூட தாண்டினதில்லை ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன். சோ இதெல்லாம் இருந்தாலும் ஒன்னா உட்காந்து பாக்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நடுவுல பஞ்சாயத்து வர்றது சகஜம் தானங்க. அது மாதிரிதான் இந்த எல்லு பைய வந்து வர வர ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன். சரி முடிஞ்சா நீ உன் பக்கத்துல பேசு, நான் என் பக்கத்துல பேசுறேன் அப்படின்னு சொல்லி இந்த குரூப் ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஏ எல்லு என்ன சொல்ற அடுத்த மேட்சுக்கு? ரவுண்ட் ஆஃப் 16 குரூப் ஏ விசஸ் குரூப் பி, அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உருகுவே விசஸ் போர்ச்சுகல். என்னோட சப்போர்ட் வந்து உருகுவேக்கு தான் இருக்குது. என்னோட அனலைஸ் படி உருகுவே தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடைசியே விளாண்ட 3 அதாவது குரூப்பில் வந்து அவங்க யார்ட்டுமே தோக்கலை, எல்லாமே வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்னும் எந்த டீமுமே அவங்ககிட்ட இன்னும் ஒரு கோல் கூட அடிக்கல. ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் லீட் டாப்பராக இருந்த ரஷ்யாவை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டு வந்திருக்காங்க. பாஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்துருக்காங்க. ஸோ வேர்ல்டு கப் இந்த தடவை நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்க டீம், ஸோ வின் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ போர்ச்சுகல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ட்ரா, ஒரே ஒன்று தான் வின்னு. அதில் ரொனால்டோ மட்டும் தான் கோல் ஸ்கோராக இருக்காரு. அவர் பெனால்ட்டி மிஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடைசி நேரத்தில் பிளண்டரில் பெனால்ட்டி தர்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரவுண்ட் ஆஃப் 16 வந்தாங்க. ஈஸியாக குரூப் டாப்பராக இருக்க வேண்டியது வந்து மிஸ் பண்ணிவிட்டு இப்போது குரூப் செகண்ட்லேருந்து உருகை கூட வாடுறாங்க. ஸோ உருகை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தானோஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதுக்கு முன்னாடியே போர்ச்சுகலுக்கும் உருகுவேக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா 3-3 தடவை தான் மேட்ச் நடந்துக்கு. அதுவும் பார்த்தா என்னமோ 1980 நடந்தது. ஸோ அதை ஸ்டாட்ஸ் வந்து இப்போதைக்கு யூஸ் ஆகாது. இருந்தாலும் போர்ச்சுகல் வந்து லாஸ்ட் நடந்த 17 வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க. அந்த தோத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி கிட்ட, அதுவும் 4-0 தோத்துருக்காங்க. இருந்தாலும் கரண்ட் வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளால எல்லு சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெயினும் வந்து நல்ல ஒரு டிஃபென்சிவ் லைன் அப் தான். அதிலேயே நம்மளால் வந்து வெறும் 33% பொசிஷன் வச்சுட்டு 3 அடிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்லேயும் நம்மளால் அடிக்க முடியும். எத்தனையோ வல்லுநர்கள் வந்து உருகுவே தான் ஜெயிக்கும் அப்படின்னு இந்த எல்லோட சேர்ந்தவங்க சொன்னாலும் என்னோட சப்போர்ட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தாங்க. அவங்களோட கோச் சொன்ன மாதிரியே கிறிஸ்டியானோ ரொனால்டோ 33 ஆயிடுச்சு, இருந்தாலும் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பிளேயராக இருக்காரு அப்படின்னு இருந்தாலுமே அவங்க டீம்லையும் குரேஷ்மா போன்ற எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸும், அவங்களாம் வந்து பெப்பேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டிஃபெண்டரு, ரூய் பெட்ரிஷாவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கீப்பர், இந்த மாதிரி அவங்கள்ட்ட ஒரு நல்ல டீம் இருக்குது அப்படின்றனால கண்டிப்பாக போர்ச்சுகலுக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உருகுவேக்கு ஈக்குவலாகவே இருக்குது. அதுக்கு மேலே உருகுவேயோட சின்ன வீக்னஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இதுவரைக்கும் ரஷ்யா கூட மட்டும்தான் 3 அடிச்சிருக்காங்க. ரொம்ப சின்ன சின்ன டீம் பார்த்தா நம்ம இஜிப்ட் கூடயும் சரி சவுதி அரேபியா கூடயும் ஒரு கோல் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து கவானி சுவாரஸ் போல நல்லா அட்டாக் பண்ணுற டீம்ஸ் இருந்தாலுமே அந்த டிஃபெண்டர்ஸாலேயே மார்க் பண்ண முடியுது அப்படின்னா ஆல்ரெடி அவங்க கூடலாம் வாழ்ந்து செஞ்சு நம்ம பெப்பே வந்து அழகாக செய்வார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக போர்ச்சுகல் தான். ரவுண்ட் ஆஃப் 16 குரூப் சி குரூப் டியில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ரான்ஸ் வர்சஸ் அர்ஜென்டினா. இந்த மேட்ச் செமிஸ் ஃபைனல்ஸ் அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்த்தோம், ஆனால் இது அவங்க அன்லக்கியா இல்லை நம்ம லக்கான்னு தெரில ரவுண்ட் ஆஃப் 16 வந்துருச்சு. ஃப்ரான்ஸ் தான் இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் மொத்தமே 5 ஆன் டார்கெட் தான் இவங்ககிட்ட அடிச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரே ஒரு கோல் தான் கன்சீட் பண்ணியிருக்காங்க, அதுவும் பெனால்ட்டியில் மட்டும்தான். எல்லோரையும் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம், ஹைட்டாக இருக்கிறதுனால அவ்வளோ லாங் பால்ஸ் வந்து அர்ஜென்டினா போடலாம் ஈஸியாக எடுத்துருவாங்க. மிட்ஃபீல்ட் ரொம்ப ஸ்ட்ராங், டிஃபென்ஸ் ஸ்ட்ராங், கீப்பர் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் அந்த அதர் ஹேண்ட் அர்ஜென்டினா அப்படி கிடையாது, நிறைய மிஸ் பண்ணியிருக்காங்க. கஷ்டப்பட்டு தான் ரவுண்ட் ஆஃப் 16 வந்தாங்க. மெஸ்ஸி இது வரைக்கும் நாக் அவுட் ஸ்டேஜில் கூட அடிச்சதே கிடையாது. அப்புறம் பெனால்ட்டி பிளண்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணாலுமே டிஃபென்ஸ் அங்கே வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. கேபலரோ வந்து அந்தளவுக்கு கீப்பிங் சரியில்லை. ஸோ ஃப்ரான்ஸ் இன்னும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தானோஸ் நீங்கள் மெஸ்ஸியோட ஃபேன் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் உண்மையை பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரைட்டு தான், நீ சொல்கிற விஷயம் அம்பிட்டு ரைட்டு தானப்பா, இல்லை நாங்கள் சொல்லவே இல்லை. அதுக்காக இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அர்ஜென்டினாக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் வந்து மொத்தம் 12 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 6 வந்து அர்ஜென்டினா வின்னு, அதில் 3 வந்து ட்ரா. மொத்தம் பார்த்தா அப்படின்னா 8 கிளீன்ஷீட்டு. சும்மா கோல் பக்கம் வரவே இல்லை அவங்கள சரியா. இந்த தடவை ஏதோ ஃப்ரான்ஸில் வந்து மிட்ஃபீல்டு வந்து ஓரளவுக்கு சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நீ பாட்டுக்கு மெஸ்ஸி சரியாக விளாடல அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் மேட்ச் பார்த்தியா இல்லையா நீ, நைஜீரியா வர்சஸ் இதுக்கு அப்படியே தொடரில் கண்ட்ரோல் பண்ணி காலில் உள்ள போட்டு போயிட்டே இருக்கிறேன், அவனை போயிட்டு சரியில்லைன்ற. சரி ஏன்னா மெஸ்ஸி மட்டும் தான் நாக் அவுட் ஸ்டேஜில் கோல் அடிச்சது இல்லைன்ற, அவங்க உங்களால் தான்ப்பா ஆர்சனலால் ஜிரூடு 200 ஆச்சு இங்கே வேர்ல்டு கப் பிச்சுக்குள்ளே இறங்கி இது வரைக்கும் ஒரு ஆன் டார்கெட் ஷாட் கூட கிடையாது. அந்த ஆள் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்றனால வெளியே பேசாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்க. அதே மாதிரி இந்த அவங்களோட கோல் கீப்பர் ஒருத்தன் அந்த மொட்டை பைய கேப்லர் சரியில்லை அப்படின்றனால தான் போன மேட்ச்லேயே 31 அர்மானின்னு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கீப்பர் எடுத்துருக்கோம். நல்ல பால் ஹேண்ட்லிங், நல்லா தான் சேவ் பண்ணுறாப்ல. இருந்தாலும் ஃப்ரான்ஸ் கிட்ட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க தான் வேணும். நம்மளோட நீங்கள் சொன்னீங்க ஃப்ரான்ஸுக்கு எதிராக ஆடிய நாடுகள் வந்து மொத்தமே 5 ஆன் டார்கெட் உண்டு. தம்பி அவங்களோட அட்டாக்கிங் லைனப்பே வேறு. எங்களோட இதில் பார்த்தா அப்படின்னா
பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி இருக்காப்ல, அக்வாரா இருக்காப்ல, ஹிக்வேன் இருக்காப்ல, டிபாலா இருக்காப்ல, இதுக்கும் மேலே பல மேஜிக் பண்ணக்கூடிய இந்த மீசா அப்படின்னு சொல்லி ஒரு மிட்ஃபீல்டர்லாம் ஏதோ பண்ணி எல்லாத்துக்காரனா அந்த சம்போலி பயதை அவன் யாரை சூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் அர்ஜென்டினா ஜெயிக்குமா தோக்குமான்றதே இருக்குது. இந்த மாதிரி தான் நானும் எல்லாம் மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்க மாதிரியே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பல பேர் கூட சண்டை போட்டிருப்பீங்க, பல டீம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி பெட்டு வச்சிருப்பீங்க, அதில் சில பேர் ஜெயிச்சிருப்பீங்க, சில பேர் தோற்றுருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வெறும் குரூப் ஸ்டேஜ் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. குரூப் ஸ்டேஜ்லேயே நமக்கு இவ்வளோ என்டர்டைன்மெண்ட் காத்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ரவுண்ட் ஆஃப் 16 குவார்ட்டர் ஃபைனல் செமிஃபைனல்ஸ் எல்லாம் சும்மா பின்னி எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி ரூல்ஸ் எல்லாம் தெரியும், இப்போ ஃபுட்பாலும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி என்ன பண்ணுறீங்க? ஃபேஸ்புக்லேயே எங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ப்ரிடிக்ஷன்ஸை போடுங்க, உங்களுடைய ஃபுட்பால் நாலேஜாக வளர்த்துக்குங்க. இதெல்லாம் இருக்கட்டுங்க, நம்மளோட ஃபுல் இது வந்து என்ஜாய்மெண்ட் தான். ஜி பாங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஜி, என்ஜாய் பண்ணுவோம் ஜி. வேற எங்க கேட்க போகிறோம், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி ஈவினிங் மேட்சஸை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வேற எங்க போகிறோம், நாளைக்கே இன்னும் புதுசான ப்ரிவியூஸோடையும் ஸ்டாட்ஸோடையும் வந்து உங்களை சந்திக்க போகிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது துறைப்பக்கம் தானோஸ் அண்ட் எல். பாய் பபா பபாய்.